கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31:16. எரேமியா 31:16, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்குள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமெனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக அநேக காரியங்களை நான் செய்கிறேனே, ஆண்டவருக்காக எவ்வளவோ தியாகங்களை நான் செய்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கிரியைக்கு பலன் என்பதே கிடைக்கவில்லை என்று சொல்லி பலவிதமான புலம்பலோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று சொல்லி. ஹல்லேலூயா! நம்முடைய கிரியைக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் கிரியை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பலன் வரும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் என்ன காரியத்திலே நமக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்து நியாய் பலன் வரும். ஹல்லேலூயா! ஏதோ ஒரு காரியத்தில் நம் வெட்கம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில நேரங்களிலே பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்மேல் வைப்பதினாலே நமக்கு வெட்கம் வருகிறது. இல்லை என்று சொன்னால் கர்ப்பத்தின்கன் இல்லையே என்று சொல்லுகிற காரியத்திலே வெட்கம் வருகிறது. இல்லை என்று சொன்னால் திருமணமாக வயது ஆகிவிட்டாலும் திருமணம் ஆகவில்லை தடையாக இருக்கிறது என்று சொல்லி அதன் நிமித்தமாய் வெட்கம் வருகிறது. சொந்த வீடுகள் இல்லாமல் அங்கும் இங்கும் வாடகை வீடுகளுக்காக அலைந்து திரியும் பொழுது வெட்கம் வருகிறது. சில நேரங்களிலே சில மனிதர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஐயோ நான் அழகாக இல்லை, என்னுடைய உருவம் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அழகில்லாதபடி அநேகரின் மூலமாய் வெட்கத்தை அனுபவித்தவர்கள் அந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வெட்கம் அனுபவித்த காரியங்களிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தர நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். இதுவரையிலும் கிரியையிலே பலன் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. எந்த கிரியையிலே பலன் இருக்கிறதா, எவற்றிலே பலன் இருக்கிறதாம், வெட்கம் அனுபவித்த காரியத்திலே பலன் இருக்கிறதாம். ஹல்லேலூயா! என்ன விதமான சோதனையிலே நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வெட்கங்களை அனுபவித்தாலும், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தினையாய் பலன் கொடுக்க நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே தலை நிமிர பண்ணுகிற தேவன்தான் நம்முடைய தேவன். நாம் வெட்கப்படும் பொழுது, நாம் அவமானங்களை சகித்து கொண்டிருக்கிற நாட்களிலே, அவமானங்களை சந்திக்கிற நேரத்திலே நம்மை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. மனிதர்களைப் போல வேடிக்கை பார்த்து நம்மை பார்த்து சிரிக்கிற நகைக்கிற ஒரு கூட்டமாய் அவர் நிற்க மாட்டார். நாம் வெட்கப்படுத்தப்படும் பொழுது, நாம் அவமானப்படுத்தப்படும் பொழுது அவர் நமக்காக கண்ணீர் சிந்துகிற தேவன். ஹல்லேலூயா! நாம் கலங்கி நிற்கிற நேரத்திலே, கண்ணீர் வடிக்கிற நேரத்திலே நம்மோடு கூட கண்ணீர் வடிக்கிற தெய்வம்தான் நாம் ஜீவனோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், எனக்காக யார் இருக்கிறார், நான் இப்படிப்பட்ட வெட்கத்திலும் அவமானத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்கு தான் நானோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் மூலமாக நீங்கள் வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். உங்களோடு அன்பாக இருப்பதை போல நடிப்பவர்கள் மூலமாக வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நட்பின் மூலமாய், உறவின் மூலமாக நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆமெனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்தின் இரண்டாவது மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற உண்மையுள்ள வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஒருவேளை நீங்கள் இந்த வெட்கத்தை நினைத்த ஆண்டுடைய சமூகத்திலே பல நாட்களை அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கிரியைக்கு பலன் கொடுக்க, உங்களை உயர்த்த, உங்களை வெட்கப்படுத்தப்பட்ட இடத்திலே தலை நிமிர பண்ண இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த காரியத்திலே பலன் வரும் என்று சொன்னால், நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே, நாம் கையிட்டு செய்யும் வேலைகளிலே நமக்கு பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3:64 நாம் பார்க்கும் பொழுது புலம்பல் 3:64 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். ஹல்லேலூயா! ஒருவேளை உங்கள் வேலைகளிலே ஆசீர்வாதம் இல்லாதபடி, நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களிலே ஒரு நல்ல பலன் கிடைக்காதபடி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். எல்லாவற்றிலும் நஷ்டமாக இருக்கிறது, நான் தொடுகிற
காரியங்களிலெல்லாம் அது நஷ்டமாய் போய்கொண்டிருக்கிறதே, என்னுடைய காரியங்களில் ஒரு ஜெயம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே உனக்கு பலன் கொடுக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன். ஹாலேலூயா. ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். காரணம், ஈசாக்கு ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்தார், ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்தார். ஹாலேலூயா. ஆண்டவரை முன்னிறுத்திதான் அவன் விதை விதைத்தான். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவரை நினைத்து அவரிடத்தில் ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நம்முடைய வேலைகளுக்கு, நாம் கையிட்டு செய்யும் காரியங்களுக்கு பலன் தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை ஆண்டவருக்காக ஒரு துண்டு பிரதி ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நம்முடைய கரத்தினாலே ஏதோ ஒரு ஆண்டவருக்கு நாம் கிரியை செய்கிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் அதற்கு பலன் கொடுக்க நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹாலேலூயா. ஒருவேளை அநேக தொழில் தொடங்கி அதில் நஷ்டமடைந்து வேதனைப்பட்டு கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக உன் கைகள் செய்த வேலைக்கு பலன் உண்டாகும், நீ கண்டிப்பாக உன் கிரியைக்கு பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகரை குறித்த நாட்களிலே பார்க்கும்பொழுது பிஸ்னஸ் செய்வதன் மூலம் அநேக இழப்புகளை பெற்று அவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக நஷ்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதுனாலே தன்னுடைய ஜீவனை கூட குடும்பமாய் மாய்த்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியங்கள் எல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு, உங்கள் கைகள் செய்கிற வேலைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ராஷா தூரிகா பாரபா. ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நீ கையிட்டு செய் வேலைகளில் ஆவற்றிலும் தன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட கிரியைகளுக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதத்திலே நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் மறுபடியுமாய் அன்றைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அதற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்திலே நீங்கள் செய்கிற வேலைகளிலே ஒரு பலன் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹாலேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நாம் ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மூன்றாவது, எந்த கிரியைகளுக்கு பலன் கிடைக்குமாம்? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு பலன் கிடைக்குமாம். ஹாலேலூயா. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் நல்ல ஒரு சுவிசேஷகர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்ய நம்மை பலப்படுத்துவார். ஹாலேலூயா. நாம் எதற்காக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம்? பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறார், சுவிசேஷம் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி. ஆம், எனக்கென்பான தேவ பிள்ளைகளை, சுவிசேஷம் அறிவிப்பது என்பது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் அழிந்து போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்கதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹாலேலூயா. தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். ஹாலேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லா ஆத்துமாக்களும் நரகத்துக்கு போகாதபடி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுதார் ஆண்டவர். அன்றும் இன்றும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இன்னும் உண்டு என்று சொன்னாரே, யாரை பார்த்து? நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். இன்னும் அநேக ஆடுகள் உண்டு, அவைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது நம் மேல் விழுந்த கடமை. ஒருவேளை ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், ஐயோ, இதிலே ஆத்தும அறுவடையை அதிகமாக காண முடியவில்லையே, அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லையே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே எனக்கு எந்த பலனும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதனாலே பலன் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே
உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எந்தெந்த காரியங்களிலே பலன் கிடைக்குமாம், நாம் வெட்கம் அனுபவித்த காரியத்திலே ரெண்டத்தனையான பலன் கிடைக்குமாம். ஹாலேலூயா. இரண்டாவதாக நாம் கையிட்டு செய்யும் காரியங்களிலே அவர் பலனை கட்டளையிடுவார். மூன்றாவது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு அதற்கான ஒரு பலன் இம்மையிலும் மறுமையிலும் உண்டாகும். ஹாலேலூயா. எனவே இந்த மாதத்திலும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு விசுவாசமாய் ஆண்டுடைய சமூகத்திலே செபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பலன் உங்கள் உண்டாகும். ஹாலேலூயா. நாம் செபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் மற்ற கிருபையுமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. நிச்சயமாகவே ஆண்டவரே உன் கிரியைக்கு பலன் உண்டென்று சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவே நாமத்தில் செபிக்கிறேன் அப்பா. அநேக காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு கிரியையிலே பலன் இல்லாதபடி சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறேனப்பா. யார் யார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறபடி நான் உம்மை துதிக்கிறேனப்பா. ஒருவேளை கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி ஒரு பலன் கிடைக்காதபடி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவி நாமத்தினாலே ஒரு புதிய காரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஹாலேலூயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் இயேசுவி நாமத்திலே உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை வியாதி நிமித்தமாய் வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எப்போது பார்த்தாலும் வியாதி வியாதி என்று சொல்ல வேண்டி இருக்கிறதே, எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீரோடுமை பார்க்க தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நடிச்சபிக்கிறேனப்பா. இயேசுவி நாமத்தினாலே ரைட் நாம் இப்பொழுதே ஒரு புத்துயிர் உண்டாவதாக, வியாதியிலிருந்து சுகம் உண்டாவதாக, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர். ஹாலேலூயா. உடைய பிள்ளைகளுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவர். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புது ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். ராஷா பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்த காரியங்களிலே ரெண்டத்தனியான பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஒரு பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. என்னமப்பா, ஊழியக்காரர்களுக்கு அப்படியே சமூகத்தில் வருகிறேன். உமக்காக ஆண்டவரே பணியை செய்கிற, சுவிசேஷ பணியை செய்கிற ஆண்டவரே, தலைமைத்துவ பணிகளை செய்கிற போதகர்களாய் செயல்படுகிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேனப்பா ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையோடு முத்தமத்தோடு ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் தேவையான பலனை இயேசுவி நாமத்திலே கட்டளையிடு விராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இந்த நாட்களில் ஆண்டவரே திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் அப்பா. தடைகளை நீக்கிப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாய் கட்டந்து செல்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கண் இல்லாதபடி தடையாயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரித்த கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைவதாக ராஷா தூரிக்கா பரபா. திருமண தடைகள் மாறட்டும், பிள்ளை தடைகள் மாறட்டும். கர்ப்பத்தின் இல்லாதபடி இருக்கிற குடும்பங்களிலே ஒரு விருத்தி உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. வேலையில்லாத சூழ்நிலைகள் விலகட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. வேலைவாய்ப்புக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வேலைவாய்ப்பை அருளி செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே என்ன நன்மைக்காக உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்களாக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பரே. திக்கற்றவர்கள் விதவைகளை விசாரிக்கிற தகப்பரே, ஒவ்வொரு பிள்ளைகளை விசாரித்து ஆதரித்து பாதுகாக்கும்படியாக செபிக்கிறப்பா. ஒவ்வொரு சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, முதியவர்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறேன். ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்ற விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை என் தேவன் பரத்திலிருந்து கொண்டு வருவீராங்க என்று சொல்லி செபிக்கிறேன். ராஷா தூரிக்கா பரவா. ஆண்டவரே இந்த
ஒவ்வொரு வியூவர்ஸுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். யார் யார் இதை கேட்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இனி தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் நிறைவேறும் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கிரியைக்கு தக்க பலன் உண்டென்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன், நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் கண்டு மகிழத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதோ, வீடு கட்டுகிற பணிகள், ஆலயம் கட்டுகிற பணிகள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கட்டும். பொருளாதார தேவைகள் இயேசுவி நாமத்தில் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் உமக்காக உண்மையோடு முத்தமத்தோடு ஊழியம் செய்கிறார்கள், ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எஃப்ஆர்எஸ் மினிஸ்ட்ரியை கத்தர் பொறுப்பெடுப்பீராக, கேஏசி ஊழியங்களை கத்தர் பொறுப்பெடுப்பீராக, பிபிஎம் ஊழியங்களை கத்தர் பொறுப்பெடுப்பீராக. எங்கெல்லாம் என்னென்ன ஊழிய ஸ்தாபனங்கள் இருக்கிறதோ, மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாவற்றினுடைய கிருபையின் கரம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக ராஜா. வாகன பிரயாணங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வித்துக் கொடுங்க. விமான யாத்திரையிலே கர்த்தர் ஆசீர்வித்துக் கொடுங்கப்பா. உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமூகத்தில் தருகிறேன். கொள்ளை நோய்களுக்கும் கொட்டிய வியாதிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் மோஷக்களுக்கும் தப்பு வைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே தங்கி படிக்கிற, பணிபுரிகிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் தருகிறேன். ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினால சமாதானத்தினால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஆம் என்று மாமேன் என்று பதில் கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க் யூ ஜீசஸ். ஆமனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. இந்த வசனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளெஸ் யூ.